பிர்லா கோளரங்கம் சென்னை. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக நான் அந்த பிளானிட்டோரியத்துக்கு போகிறேன். அது இல்லாமல் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு பிளானிட்டோரியத்துக்கு போகிறேன்னா அது சென்னை பிளானிட்டோரியம் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோம்மேட் டெலஸ்கோப் மேக்கராக இருந்துக்கிட்டு இந்த பிளானிட்டோரியத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அது என் வாழ்வில் நடந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் நான் நினைக்கிறேன். சம்மர் கேம்பெயின் 2022, ஹவு டு மேக் டெலஸ்கோப் அப்படிங்கிற தலைப்பில் இங்கு சயின்ஸ் ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நம்ம எல்லாருக்கும் சயின்ஸ் மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே போல் இந்த சயின்ஸ் விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பிளானிட்டோரியத்துக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பிளானிட்டோரியத்திற்கு எல்லோரும் நம்ம அடிக்கடி போகணும். அங்கே நடக்கக்கூடிய வானியல் நிகழ்வுகளை அங்கே காட்டுவாங்க. ஸோ அதை இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு, அதை நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வருங்கால பிள்ளைகளுக்கு இந்த நாலேஜை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். யங் ஜென்ரேஷன் இதை வந்து பயன்படுத்திக்கணும். இந்த பிர்லா கோளரங்கத்தில் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இதில் பிளானட்ஸ் பற்றி, ஸ்டார் கிளஸ்டர், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ அவங்க 3D இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு முறையாவது இதுக்கு பயணம் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து சயின்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ், இதுமாரி நிறைய இருக்குது. நம்மளே வந்து அதை பண்ணி பார்க்கலாம். அதனால் நம்ம இதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம், இங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம சயின்ஸ் மேலே நிஜமான ஆர்வம் நம்ம வச்சுருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. இதில் எனக்கு ஒரு பங்காற்றத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இதை கிடைச்சது. முதல் முறையாக நான் அந்த பிளானிட்டோரியத்துக்கு உள்ளே போகிறேன். அதே போல் எனக்கு நல்ல வரவேற்பு. அங்கே வந்த மாணவர்கள் ரொம்ப அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் இந்த ஃபீல்டில் வந்து நான் 5 வருஷம் இருந்தாலும் இது போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுவரைக்கும் கிடைச்சதில்ல. ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் வந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். அதே மூலம் எப்படி ஒரு டெலஸ்கோப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிறதுக்கு அந்த மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தேன். அவங்களும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இது வந்து இந்த போல் சயின்ஸ் ஒர்க் ஷாப் வந்து நிறைய நடக்கும். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல, இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கிது. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு டெலஸ்கோப் மேக் பண்ணுறது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மெசேஜஸ் அங்கே நம்மளுக்கு கிடைக்கும். அறிவியல் சம்மந்தப்பட்ட அறிவுசார் விஷயங்கள் நிறைய கிடைக்கிது. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது எனக்கு கொடுத்துருந்த அந்த சக்சன் கிட்டத்தட்ட ஒரு 25 மாணவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க எப்படி டெலஸ்கோப் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். அங்கே வந்திருந்த மாணவர்களோட ஆர்வமும் மிக அதிகமாக இருந்தது. அவங்க அதை கற்றுக்கிறதோட ஆர்வம் வந்து அவங்க கேட்குற கேள்விகளை நல்லாவே தெரிஞ்சுது. அவங்க எந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ஒரு பிளானெட்டை வந்து வெறுங்கண்ணிலே நம்மளோட வீட்டிலேருந்து எப்படி பார்க்குறது, இல்லை டெலஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்க வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பையும், இந்தளவுக்கு பசங்க ஆர்வமாக இருக்கிறது வந்து நம்ம அவங்கள இன்னும் மேலே வந்து அவங்கள சயின்ஸ் பக்கம் கொண்டு போகிறது நம்மளோட கடமையாக இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். மேலும் இதுமாரி நம்மளோட குழந்தைகளுக்கும் இந்த நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்களுக்கு இது மாதிரி சயின்ஸ் ஒர்க் ஷாப் வந்து அவங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து உங்களோட கமெண்ட் எனக்கு தெரிவிங்க. ரொம்ப நன்றி.